ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்ரீராம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பாட்னியில் பயோ பாட்னி உயிரி தாவரவியலில் வந்து தேர்ட் லெசனுக்கான புக் கொஷின்ஸாக 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 10 மார்க் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ உடனே கூட எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். பாடம் 3, அழகு 2, தாவரப்புற அமைப்பியல் மற்றும் மூடு விதை தாவரங்களின் வகைப்பாடு. உடலப்புற அமைப்பியல். ஓகே, இதில் வந்து மதிப்பீடு ஃபஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் பல்காய்ப்பு தாவரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, மேஞ்சிஃபெரா. அடுத்து வேர்கள் என்பவை இரண்டாவது ஆப்ஷன். கீழ் நோக்கியவை நேர்புவி நாட்டமுடையவை, எதிர் ஒளி நாட்டமுடையவை. அடுத்தது பிரையோஃபில்லம் டயாஸ்கோரியா எதற்கு எடுத்துக்காட்டு? இதுக்கு வந்து ஆ, இலை முட்டு தண்டு முட்டு. ஃபோர்த்து கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? இதுக்கு வந்து முதல் ஆப்ஷன் பைசம் சட்டைவம் தாவரத்தில் சிற்றிலைகள் பற்று கம்பியாக மாறியுள்ளன. அடுத்து ஐந்தாவது தவறான இணையை தேர்ந்தெடு. இதுக்கு வந்து இ ஆப்ஷன் அலமாண்டா மூவிலை அமைவு. ஓகே, அடுத்து வேரின் பகுதிகளை படம் உடைந்து பாகம் குறிக. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 6, வேரின் பகுதிகள். பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 53 இருக்க இந்த படம் தான் வந்து கொஸ்டின் நம்பர் 6க்கான ஆன்சர். ஓகே, அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம். 7, கீழ்கண்டவற்றுள் ஒற்றுமை வேற்றுமைகளை எழுதுக. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவிசினியா, ட்ராஃபா, ஆ, வேர்முட்டுகள், இலைமுட்டுகள், இ, இலை தொழில் தண்டு, குறு தொழில் தண்டு. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதுதான் 7th கொஸ்டின்கான ஆன்சர். அவிசென்னா, ட்ராஃபா, வேர் முட்டுக்கள், இலை முட்டுக்கள், இலை தொழில் முட்டுக்கள், குறு இலை தொழில் தண்டு, இலை தொழில் தண்டு, குறி இலை தொழில் தண்டு. மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக மார்க் பண்ணிருங்க. ம்,
ஒன்று அல்லது சில இன்டர்நோட்டுகளால் மட்டும் வகைப்படுத்தப்படுகிறது அஸ்பாரகஸ். ஓகே, இதோட 7வது கொஸ்டின் படுத்தாச்சு. அடுத்து 8வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து அடுத்து 8 வேர் ஏறுச்செடி கொடிகள் எவ்வாறு தண்டு ஏறு கொடிகளிலிருந்து வேறுபடுகின்றன. 8வது கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். சாரி, இது 9. 8வது கொஸ்டின், இலை கொடிகள் ஓகே. 8வது கொஸ்டின் பாருங்கள், பேஜ் நம்பர் 58 கீழே இருக்கு. வேர் ஏறு கொடிகள் தண்டு சுழல் கொடி அல்லது பின்னு கொடிகள், இது ரெண்டு தான் இதுக்கான ஆன்சர். மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது கொஸ்டின், ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள், வரம்பற்ற கிளைத்தலையும் வரம்பு முடிய கிளைத்தலையும் ஒப்பிடுக. இது பேஜ் நம்பர் எங்கே இருக்கு? ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள். இதான் 9வது, 61வது பேஜில் இங்கே இருக்கு. வரம்பற்ற கிளைத்தல் இந்த கீழே இருக்கிறதும் பேஜ் நம்பர் 61. அடுத்து இங்கே அது ரைட் சைடு, அதாவது வலது பக்கம் மேலே இருக்கிறது வரம்புடைய கிளைத்தல், இது ரெண்டும் 9வது கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நடு நரம்பமைப்பும் பல நடு நரம்பமைப்பும் இடையே உள்ள வேறுபாட்டை கூறுக. ஓகே, இதில் 10வது கொஸ்டின் இங்கே இருக்குது. எங்கே மார்க் பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி பார்த்தோமே. ஓகே, இங்கே தான் இருக்குது. பேஜ் நம்பர் 63 சிறுவடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு, ஒரு நடு நரம்பமைவு, இதுவும் தான் ஆன்சர். ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. 63 மார்க் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இதோட முடிஞ்சிருச்சா 10 கொஸ்டின் தான். ஓகே, சப்போஸ் வெறும் தாவரவியல் இல்லாத பியூர் சயின்ஸ் குரூப்பில் இருக்கவங்க வெறும் தாவரவியல் படிப்பாங்க, அவங்களுக்கும் வேணும்னாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்லாம் அந்த புக்கில் இருக்கும். வேணுங்கிறவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த புக்கும் தனியாக போடுறேன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா உயிரி தாவரவியல் அப்படிங்கிற லெசனுக்கான புக்காக கொஷின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.